நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கண்களை ஏறெடுத்து பார்க்குறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க, சொந்தம் பந்தம், அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், வேலை ஸ்தலத்தில் நம்ம கூட பணியாற்றக்கூடியவர்கள், எல்லாரையும் பார்க்குறோம். பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். என்ன முடிவுக்கு வரும்னா, இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. சில பேரை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம், இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க லைஃப்பில், இவங்கெல்லாம் கஷ்டப்படலை, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா இல்லை, இவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் பாதிக்கப்படலை அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். எதை வச்சு அப்படி ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னா, யார் கையிலெல்லாம் காசு பணம் இருக்கோ அவங்களாம் நல்லா இருக்காங்க, யார் கையிலெல்லாம் காசு பணம் இல்லையோ அவங்களாம் நல்லா இல்லை, யார்கிட்டெல்லாம் கார் பங்களா இருக்கோ அவங்களாம் நல்லா இருக்காங்க, யார்கிட்டெல்லாம் கார் பங்களா இல்லையோ அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் கூலி 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 தொழில் கூலி கூலி தொழில் செய்கிறாங்களோ அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் சேமமாக இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க இப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்படி இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, காசு இருந்தாலும் மனுஷன் கஷ்டப்படுறான், காசு இல்லைனாலும் மனுஷன் கஷ்டப்படுறான், காரு பங்களா இருந்தாலும் கஷ்டப்படுறான், காரு பங்களா இல்லாவிட்டாலும் கஷ்டப்படுறான், கூலி தொழில் செய்கிறவனும் கஷ்டப்படுறான், சொந்த தொழில் செய்கிறவனும் கஷ்டப்படுறான். இதுதான் வாழ்வின் யதார்த்தம், நிதர்சனம். அப்போ நீங்கள் கண்களை ஏறெடுத்து சிலருடைய அடையாளங்களை பார்த்து நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாருமே கஷ்டப்படுறான் மனுஷன் உலகத்தில், அது முதல்ல நமக்கு புரியணும், நல்லா தெரியணும். நடந்து போகிறவன் பாருங்க, சைக்கிள் ஓட்டுறவனை பார்த்து பொறாமப்படுறான், சைக்கிளில் போகிறார் பார், நமக்கு சைக்கிள் கூட இல்லை. நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் போகிறவன் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது, ஆனால் சைக்கிளில் போகிறவன் அங்கே பாரியா பைக்கில் போகிறாரு, அவர் சும்மா டுபு 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 டுபுன்னு போகிறாரு பாருப்பா, நமக்கு பைக் இல்லை. பைக்கில் போகிறவனுக்கு காரில் போகிறவன் பெரியவனாக தெரியிறான், அவன் பாருப்பா காரில் ஜம்முன்னு போகிறாரு, நம்ம பாருங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டு எப்படி டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம் பாருங்கன்னு. காரில் போகிறவனுக்கு ஃப்ளைட்டில் பறக்கிறவன் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது, அவர் பாருங்கள் வாரம் வாரம் ஃப்ளைட்டில் பறக்கிறார் அவர். ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தன் நிலை சிரமமான ஒரு நிலை, அது காரில் போனாலும் பைக்கில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் சைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் தன் நிலை சிரமமான நிலை என்பது மனிதனுடைய நிலைப்பாடு. இன்றைக்கி நல்ல ஒரு தெளிவாக ஒரு விஷயம் புரியணும், என்னென்னா, மனிதனாய் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் வேற்றுமை வித்தியாசமின்றி, நான் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் தேவையில் ஒரு பிரச்சனை, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கு 100,000,000,000 அந்த தேவையில் ஒரு பிரச்சனை, ஆக மொத்தத்தில் எல்லா மனுஷனும் எப்படி தான் இருக்கிறான், பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில். யோபுவின் ஆக்கியோன்னு சொல்லுகிறார், யோபுவின் ஆக்கியோன் எப்படி சொல்கிறார் பாருங்க, யோபுவின் புஸ்தகம் 14:1 சொல்லுகிறது, யோபு 14:1, பிரியினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் யார், பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யாருங்க அவங்கெல்லாம், ஏலியன்ஸா? மனுஷனா பிறந்த எல்லாருமே எப்படிதான் பிறந்திருக்கான், ஸ்திரீனிடத்தில் தான் பிறந்திருக்கிறான், தன் தாயின் வயிற்றில் தான் அவன் பிறந்திருக்கிறான். எந்த மாற்று கருத்துக்கள் கிடையாது. யாராச்சும் சொல்ல முடியுமா, நான் மண்ணிலிருந்து புசுக்குன்னு வெளியே வந்தேன், வானத்திலிருந்து துப்புன்னு கீழே இறங்கி வந்தேன், ஒருவராலும் சொல்ல இயலாது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் இந்த பூ உலகத்திலே, நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், ஸ்திரீனத்திலே பிறந்தவன் தான். அப்படி ஸ்திரீனத்தில் பிறந்தவன் எந்த வேற்றுமை வித்தியாசமின்றி வாழ்நாள் குறுகினவனும் என்ன நிறைஞ்சிருக்கிறானா, ஒரே சஞ்சலம், வண்டி வண்டியா வருத்தமோ சஞ்சலமோ வியாகுலமோ துக்கமோ சோகமோ கவலையோ ஏமாற்றமோ நஷ்டமோ வேதனையோ, இதால் மனிதனுடைய வாழ்வு நிரப்பப்பட்டிருக்கு.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்திரீனிடத்தில் பிறந்தீங்களா? தப்பிக்க வாய்ப்பே இல்லை, சஞ்சலம்தான் வாழ்க்கையே, சஞ்சலம்தான். அப்ப நன்றாய் இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தில் தெளிவு பெற வேண்டும். எந்த மனிதனெல்லாம் ஸ்திரீனிடத்தில் பிறந்தானோ, தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறானோ, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறானோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, கார் பங்களா இருக்கோ கார் பங்களா இல்லையோ, பிளாட்பரத்தில் கூடாரம் போட்டுட்ருக்கானோ இல்லை அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானோ, ஃப்ளைட்டில் பறக்கிறானோ இல்லை தரையில் நடந்து காலில் போகிறானோ, யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களே, அத்தனை பேரும் வாழ்நாள் குறியினவர்களே, அத்தனை பேரும் சஞ்சலம் நிறைந்தவர்களே. இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு. இது நமக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக புரியணும், ரைட். ரெண்டாவது ஒரு விஷயம் புரியணும் என்னென்னா, இதை கேட்டுட்டு மனுஷங்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, வாழ்க்கை ஏன் தான் வந்து இந்த உலகத்தில் பிறந்தேன்னு தெரியல. சில பேர்லாம் இப்படி சொல்கிறாங்க, நம்மளை சாவடிக்கிறதுக்காகவே அந்த கடவுள் நம்மளை பிறக்க வச்சுருக்கிறாரு, நம்மளை சாவடிக்கிறதுக்காகவே ஒரு கலனதை பண்ணி விட்டுருக்கிறாரு, நம்ம நொந்து நூடுல் சாவறதுக்காகவே இந்த வாழ்க்கையை கொடுத்துட்ருக்காரு அப்படின்றது போலவே அநேகருடைய புரிதல்கள் இருக்கிறது. இன்றைக்கு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வேத வாக்கிய சத்தியத்தின் அடிப்படையில் சில தரமான விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நான் தாயின் வயிற்றில் ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தேனே ஆனால் கண்டிப்பாக மாற்று கருத்தே கிடையாது, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். பரவாயில்ல, நம்ம ஆட்கள் தான்ப்பா, எது சொன்னாலும் அல்லேலூயா, எது சொன்னாலும் ஆமீன், ரொம்ப பாராட்டுக்களப்பா. அது நல்லதாக சொன்னாலும் சரி, அது எப்படி சொன்னாலும், ஆனால் தெரியும் எப்படி சொன்னாலும் அது நல்லதாக தான் மாறும். அப்போ ஒரு விஷயம் புரியணும், ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சஞ்சலம், வருத்தம், வியாகுளம் நிறைந்தவனாக இருக்கிறான். சரி, அடுத்த கேள்வி, இதுக்காக தான் மனுஷன ஆண்டவர் படைச்சாரா? எதுக்கு சஞ்சலமோ வருத்தமோ வேதனையோ நாய்ப்படாத பாடுபடுறதுக்காக தான் படைச்சாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை. இங்கே தான் நம்ம தெளிவு பெற வேணும். மனிதன் சஞ்சலப்படுவதற்காகவும், சங்கடப்படுவதற்காகவும், வியாகுலப்படுவதற்காகவும், வேதனைப்படுவதற்காகவும், நொந்து வெந்து நாய்ப்படாத பாடுபடுவதற்காகவும் அவன் படைக்கப்பட்டவன் அல்ல. அவனுடைய படைப்பின் வடிவம் அதுவல்ல, அவன் படைப்பின் நோக்கம் அதுவல்ல. அப்ப எதுதான் அவனுடைய படைப்பின் நோக்கம் அப்படின்னா, ஆதிக்கு வரணும். எங்க வரணும்? ஆதிக்கு வரணும், இந்த பிகினிங்க்கு வரணும். அங்க என்ன நடக்குது? தேவன் தம்முடைய சாயல், தம்முடைய ரூபத்தின்படி ஆணையும் பெண்ணையும் படைத்து, அந்த ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை தமக்கு முன்னே நிறுத்தி அவங்க ரெண்டு பேரையும் பிளஸ் பண்றாரு. என்னன்னு பிளஸ் பண்றாரு? நீ வாழ்நாள் ஃபுல்லா சஞ்சலம் நிறைஞ்சிருக்கணும், சங்கடத்தோட நீ வாழணும், அதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கிறேன். நீ வாழ்நாள் குறுகியவள், சீக்கிரம் செத்து போயிருவ, எப்ப செத்து போவன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. வாழ்க்கை ஃபுல்லா சஞ்சலம்தான், வாழ்க்கை ஃபுல்லா சங்கடம்தான், போ நாசமா போ. இல்லை, அப்படி படைக்கல. அந்த நோக்கம் அவருடைய நோக்கம் இல்லை. அவருடைய நோக்கம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:28 மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆணும் பெண்ணுமாக மனிதனை தேவாதி தேவன் படைத்து சிருஷ்டித்து அவர்களை நிற்க வைத்து அவங்களை பார்த்து சொல்றாரு, பிறவி பயனை பற்றி பேசுகிறார். மனிதனுடைய பிறவி பயனை பற்றி, நோக்கத்தை பற்றி பேசுகிறார். என்ன பேசுறாரு? நீங்கள் பழுகி, நீங்கள் பெருகி, பூமியை நிரப்பி, அதை கீழ்படுத்தி, வாசிச்சுங்க பார்க்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பர்பஸ், லைஃபினுடைய நோக்கம். ரொம்ப தரமான சத்தியங்கள் தொடர்ந்து பேச போறோம் பாருங்க, ரொம்ப நுணுக்கமா கவனிங்க, வாழ்க்கையே மாறுபோது உங்க லைஃபே. ஹல்லேலூயா. படைச்சார் பாருங்க, படைச்சு கொண்டு வந்து நிறுத்தி ஆசையா பாசமா அன்பா பேரன்போட ஆத்மார்த்தமா மனசுல இருந்து பிளஸ் பண்றாருங்க. நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் பிள்ளைங்களை
மனசில் ஒன்று வச்சு வாயில் ஒன்று வச்சு ஜோம் பண்ணி ஆசிர்வாதம் பண்ணுவீங்களா? உங்கள் பிள்ளைங்களை பிளஸ் பண்ணும்போது நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும் பண்ணிட்டு உள்ள மனசில் நீ நல்லாவே இருக்கக்கூடாது, நீ நாசமாக போனோம், நீ கேவலமாக போனோம், நீ அழிஞ்சு போனோம் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கினேன், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. பிள்ளைங்களை பிளஸ் பண்ணால் மட்டும் ஹார்ட் ஓப்பன் ஆயிடுது. அதனால தான் பாருங்கள், நீங்கள் கூட நல்லா படிச்சுங்களோ இல்லையோ, சில பேர்லாம் கிராஜுவேட்ஸ்லாம் கிடையவே கிடையாது, பட்ட படிப்பு படித்ததில்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க பாருங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட பெருசாக உடுத்துறதில்ல, பிள்ளைங்களை உடுத்து வைக்கிறாங்க. அப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க பாருங்க. என் பிள்ளை பாரு, ஷூட் கோட்டு போட்டு சும்மா ஆஃபீஸில் சும்மா மேனேஜர் போஸ்டிங்கில் சும்மா ஜம்முன்னு இருக்கான். இவங்க பார்த்துனக்கு சும்மா பிதுங்கி பிதுங்கி தான் இருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களை பார்க்கும்போது சும்மா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கண் கொள்ள காட்சி, பெரிய பேராசீர்வாதம். இது எங்கேருந்து வந்துச்சு? பக்கத்தில் பார்த்து சொல்லு, இது தானாக வரல, இது தேவனிடத்திலிருந்து தாய்க்கும் தகப்பனுக்கும் கடத்தப்பட்டது. சிலர்லாம் இருக்கிறாங்க, உண்மைதான், உலகத்தில் கேள்விப்படுறோம், பிள்ளைங்களுடைய நலனை விரும்பாமல் பிள்ளைங்களை சபிக்கிறவங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுறாங்களாம் பாருங்களேன், இப்படிலாம் இருக்காங்க பாருங்களேன். அது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க, ஆனால் 99% பெற்றார் அப்படி கிடையாது. அற்புதமான தாய்மார்கள், அற்புதமான தகப்பன்மார்கள். பிள்ளைங்களுக்கு பாருங்க, அப்பா அம்மா அவ்வளோ உசுறு சிலத்தில் அது பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது. அம்மாவுடைய அருமையும் அப்பாவுடைய அருமையும், அற்புதமான தாய். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய தியாக சிந்தை, அன்பின் சிந்தை, எனக்குன்னு இல்லைன்னா கூட என் பிள்ளை சாப்பிடணும்னு கொடுக்குற ஒரு தாயின் சிந்தை. இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் பாருங்க, எங்கள் வீட்டில் சின்ன வயசில் எங்கள் அம்மா கடாயில் செய்வாங்க, பெரிய ஃபேமிலி எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட்டு கடைசியாக தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தம்மா தூண்டு அப்படி கரண்டியில் ஓட்டின்னு இருக்கும், எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு கடைசியாக அவங்க சாப்பிடும் போது தான் அவங்க முதுகு மேலே போய் நான் ஏறிப்பேன், மம்மி. அதையும் வழித்து என் தட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ சின்ன வயசில் தெரில, இப்போ யோசித்து பார்க்குறேன், தாயின் தியாகம், தகப்பனின் தியாகம், மார் மேலே சுமந்தாங்களே, தோல் மேலே சுமந்தாங்களே, நினச்சிருந்தாங்கன்னா பிறக்கும் போதே என்ன மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கி போட்டிருக்கலாம். கண் விழித்து ஒரு கர்ப்பவதி ஸ்திரீ பாருங்க, பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது எல்லாத்தையும் அவள் இழக்கிறா, துக்கத்தை இழக்கிறா, உடல் வடிவத்தை இழக்கிறா, ஆரோக்கியத்தை இழக்கிறா, அழகை இழக்கிறா, பர்சனாலிட்டியை இழக்கிறா, எல்லாத்தையும் இழந்து மிகப்பெரிய தியாகத்தோடு என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு சுத்திகரிச்சு அவனை சீரும் சிறப்புமா சீமான சீமாட்டியா மாத்தி பார்க்கறா, எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? ஒரு தாயினுடைய அன்பு, ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அந்த தியாகத்துக்கு ஏடே கிடையாது. யாரை பத்தியே பேசலங்க, உங்களை பத்தி தான் பேசுறேன். பக்கத்தில் பார்த்து, இது எங்கேருந்து வந்து? பேய்கிட்ட இருந்து வந்துச்சா? தானா வரல, தேவன் கிட்ட இருந்து வந்துச்சு. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் யாரா? யாரா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, தெரியுது உங்களுக்கு? அப்பம் கேட்டா, அப்பம் கேட்டா கல்லை கொடுத்துருவியா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பியா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பியா? கேட்கறதுக்கு முன்னாடி பெஸ்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். இது தானா வரல, தேவனிடத்திலிருந்து வந்தது. அதுபோல தேவன் பார்க்கிறாரு. பிறக்கும் போதே பிளான் பண்ணிடுறோம், வீடு கட்டும் போதே பிளான் பண்ணிடுறோம், என் பிள்ளைக்கு ஒரு ரூமு, அவன் ஃபியூச்சர், அவன் வாழ்க்கை, அவன் எதிர்காலம், என் மக, என் மகள், அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறோம் பாருங்க. இது எல்லாமே அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு அற்புத குணாதிசயம், குண லட்சணம். அப்போ அந்த பாசம் பாருங்க, அவருக்குள்ள இருந்து தம் பிள்ளைகளை பிளஸ் பண்றாரு பாருங்க. நீங்கள் பழுகுங்கள், நீங்கள் பெருகுங்கள், நீங்க பூமியை நிரப்புங்க. எவ்வளோ சிறப்பான பிளஸ்ஸிங்ஸ் பாருங்க. இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்பின மூணு பிளஸ்ஸிங்ஸும் எல்லா பறவைகள், பிராணிகள், விலங்குகள் எல்லாத்துக்கும் அந்த பிளஸ்ஸிங்கை கொடுக்குறார். இந்த மூணு பிளஸ்ஸிங்ஸும் நீங்களும் பழுகுங்க, பறவைகள்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஆதியாகமும் அந்த மூணு அதிகாரத்தை வாஸ்து பாருங்கள், எல்லாத்துக்கும் அந்த ரைட்ஸை கொடுக்குறார், அந்த பிளஸ்ஸிங்ஸை கொடுக்குறார். ஆனால் மற்ற பறவை இன ஜீவன்கள் பிராணிகளுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெண்டு பிளஸ்ஸிங்ஸை மனுஷனுக்கு கொடுக்குறாரு. அது என்னன்னா, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது. இது வேற யாருக்குமே கொடுக்கல,
வேற யாருக்குமே கொடுக்கல, மனுஷனுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. கீழ்படுத்து. அன்னைக்கு என்ன இருந்துச்சு? அன்னைக்கு நோய் இல்லை, சாபம் இல்லை, பாவம் இல்லை, வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, ஏழ்மைத்தனம் இல்லை, எதிரிகள் இல்லை, சத்துருக்கள் இல்லை, போராட்டம் இல்லை. அன்னைக்கு இருந்ததெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய இயற்கைகளும் படைப்புகளும் மிருக ஜீவன்கள். அதனால் அப்படி சொல்கிறாரு, கீழ்படுத்தி ஆளுகை செய். உன்னை எதெல்லாம் எதிர்க்க வருகிறதோ அதை உன்னால் கீழ்படுத்த முடியும். இந்த பவர் தெரியாததுனால தான் ஆதாமும் எவ்வளோ கோட்டை விட்டாங்க. பிசாசானவன் சர்பத்தின் மூலம் வஞ்சிக்கும் பொழுது அவதையும் கீழ்படுத்துறதுக்கு உங்களுக்கு பவர் இருந்துச்சு, ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவங்க அதை உணரல பாருங்களேன், அதை இழந்துட்டாங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வேணும். வாழ்வில் சஞ்சலம் சங்கடம் 1008 மேட்ரு வாழ்வில் மனுஷனுடைய லைஃப்பில் காணப்பட்டாலும் அது மனிதனுடைய டிசைன் கிடையாது. அதற்காக மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல. மனிதன் ஆசீர்வாதத்திற்காக படைக்கப்பட்டவன், அரசாளுவதற்காக படைக்கப்பட்டவன், அவனை அழிக்க பார்க்கிற சத்துருக்களை கீழ்ப்படுத்த படைக்கப்பட்டவன், கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய படைக்கப்பட்டவன். ஆசீர்வாதமான வாழ்வுக்காக, ஒரு ராஜா மாதிரி வாழ்ற வாழ்க்கைக்காக அவன் படைக்கப்பட்டவன். தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ சஞ்சலத்தை அனுபவிக்க பிறந்தவன் அல்ல, நீ சங்கடத்தை அனுபவிக்க பிறந்தவன் அல்ல, நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராசாத்தி, நீ ராஜா போல வாழலாம். உன்னை அழிக்க பார்க்கிற, வதைக்க பார்க்கிற, வாதிக்க பார்க்கிற அத்தனை வல்லமைகளையும் நீ கீழ்படுத்தி. சில பேர் யோசிக்கிறாங்க, வாழ முடியுமா இந்த உலகத்தில், வாழ முடியுமா? பேய், பிசாசு, சுனியம், எதிரிகள். தெய்வம் சொல்றாரு, வாழ என்ன வாழ, நீ ஆள பிறந்தவன், நீ ஆள பிறந்தவள், வாழலாம் இல்லை நீ ஆளலாம். ஆளுகையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.